ஒரு வண்டியில உட்கார்ந்து மகர சாதின்னு தெரிஞ்ச உடனே கொடைசாட்சி விட்டு கீழே குப்புர சாய வைத்தான் வண்டிக்காரன் சாதி வெறியன். எந்த அம்பேத்கரை கீழ்சாதி என்று வண்டியை கொடை சாய்த்து விட்டு குப்புற வீழ்த்தினார்களோ அந்த அம்பேத்கர் பின் உயர நிமிர்ந்து கொண்டே போகிறான். இந்த தேசத்தின் தந்தை காந்தியடிகளுக்கு 125 அடி உயர சிலை இல்லை. காந்தியை சிறுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக பிஜேபி பட்டேலுக்கு சிலையை எழுப்பியிருக்கிறார்கள். அந்த பட்டேல் சிலையை விடவும் மேலான சிலை புரட்சியாளர் அம்பேத்கருக்கு நிறுவப்படுகிற சிலை. பட்டேல் சாதியின் தகுதியால் உயர்ந்தவராக கருதப்படுகிறவர், பெரிய வாய்ப்புகளை பெற்றவர், இலகுவான வாய்ப்புகளை பெற்றவர், நெருக்கடி இல்லாமல் போராட்டங்கள் இல்லாமல் புகழின் உச்சத்தை தொட்டவராக இருக்கலாம். ஆனால் படிக்கவே முடியாது, தலை நிமிர முடியாது, வாழவே முடியாது என்கிற அளவுக்கு சமூக கொடுமைகளை வாழ்நாள் முழுவதும் சந்தித்த ஒருவர் இந்தியாவின் தலையெழுத்தையே எழுதியிருக்கிறார், விந்துயர நிமிர்ந்து நிற்கிறார் என்றார். பட்டேல் புகழை விட 1000 மடங்கு மேலானது புரட்சியாளர் அம்பேத்கரின் புகழ். காந்தியடிகளின் புகழை விட பல 1000 மடங்கு மேலானது புரட்சியாளர் அம்பேத்கரின் புகழ். இன்றைக்கு கேசி ராவ் அவர்கள் April 14 அன்று 125 அடி உயரத்தில் சிலையை திறக்கிறார். வெண்கலச் சிலை விரைவில் ஆந்திர பிரதேச முதல்வர் ஜெகன்மோகன் அவர்களும் அமராவதியிலே அவரும் 125 அடி உயரத்தில் வெண்கல சிலையில் உள்ளார். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர், மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் செய்த சாதனை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்திலே புரிந்து கொள்வார்கள். ஆனால் நாம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை சனாதனத்தை தகர்க்க வந்த ஒரு மாபெரும் ஆயுதம் அறிவாயுதம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மனு தர்மத்திற்கு நேர் எதிரான அரசமைப்பு சட்டம்தான், சமத்துவத்தை நிலைநாட்டுகிற அரசமைப்பு சட்டம்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அதன் மந்திர சொற்கள் நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பதால் இந்த நான்கும் மனுஸ்மிருதியில் இல்லை. மனுஸ்மிருதியில் இல்லாத நான்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தில் உள்ளது. அதை வென்றெடுப்பதற்கு, அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆங்காங்கே புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலைகள் நிறுவப்பட வேண்டும். அவை வெறும் சிலைகள் அல்ல, புரட்சிக்கான விதைகள். ஒரு விதையை நாம் நட்டு வைக்கிறோம், ஊன்றியோம்,